ஷேன்வார்னே மரணத்தில் மர்மம் இருப்பதாக தாய்லாந்து போலீசார் தகவல் தெரிவித்து உள்ளனர். தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா சென்றிருந்த ஷேன்வார்னே மாரடைப்பின் காரணமாக மரணமடைந்தார். அவர் இறந்து கிடந்த அறையில் தாய்லாந்து போலீசார் பரிசோதனையில் ஈடுபட்டனர். தாய்லாந்தின் கோக் சாமுய் பகுதியில் வில்லா ஒன்று உள்ளது. அங்கு தன்னுடைய மூன்று நண்பர்களுடன் விடுமுறையை கழிப்பதற்காக ஷேன்வார்னே கிளம்பி சென்று உள்ளார். வார்னேவின் நெருங்கிய நண்பராகவும் உதவியாளராகவும் அறியப்படும் ஆண்ட்ரு நியவிடோ கடைசி நிமிடங்களில் அவருக்கு முதல் உதவியையும் செய்து உள்ளார். ஆனால் அவருடைய முயற்சிகள் வீணான நிலையில் தாய்லாந்து மருத்துவமனையில் வார்னேவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வார்னே தங்கி இருந்த வில்லாவை சோதனையிட்ட பின்பு போலீசார் கூறுகையில், எங்கள் சோதனையின் பொழுது வார்னேயின் அறையின் தரையிலும் குளியல் துண்டுகள் மற்றும் தலையணைகளிலும் இரத்தக்கரைகள் காணப்பட்டது. அதற்கு அவரது நண்பர்கள் சிபிஆர் சிகிச்சை அளித்த போது வார்னேவுக்கு இருமல் மற்றும் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. வார்னே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பு அவரின் நண்பர் ஆண்ட்ரு சிபிஆர் சிகிச்சை அளித்து உள்ளார். 20 நிமிடங்கள் வரையிலும் அச்சிகிச்சை பலனை வழங்கவில்லை. வார்னேயின் அறையில் வாந்தி இருந்தது. ஆனால் உடம்பில் காயங்கள் ஏதும் இல்லை. எங்கள் விசாரணையின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் எந்த தவறும் இல்லை என்றே தோன்றுகின்றது. அது மட்டுமின்றி ஆஸ்துமா மற்றும் இருதய பிரச்சனைகள் இருந்துள்ளதும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வார்னே போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கான தடயங்கள் கூட கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர். இது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மாலை 5 மணிக்கு மது அருந்த செல்லுவது அவர்கள் வழக்கம். வார்னே எப்பொழுதும் டைமிங்கை கடைபிடிப்பவர். மற்றவர்கள் எப்போதும் வா லேட்டாக போகின்றது என்று அவரே துரிதப்படுத்துவாராம். ஆனால் நேரமாகியும் வார்னே வரவில்லை. இதன் அடிப்படையிலேயே அவருடைய நண்பர்கள் வார்னேவின் அறையின் கதவை தட்டி உள்ளனர். ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமாகலாம் என்பதால் அவருடைய நண்பர் வீட்டில் சுயநினைவின்றி இருந்த வார்னேவிற்கு சிபிஆர் சிகிச்சை அளித்து உள்ளார். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்தபின் அவர்களும் வார்னேவிற்கு 10 முதல் 20 நிமிடங்கள் சிபிஆர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் அவர் இறந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நீங்கள் ஷேன்வார்னே மரணம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.